புருண்டி அதிகாரபூர்வமாக ரிபப்ளிக் ஆஃப் புருண்டி என்று அழைக்கப்படுகிறது. கிழக்கு ஆப்பிரிக்காவில் பெரும் நதிகள் பாயும் பிராந்தியத்தில் அமைந்துள்ள புருண்டி கடல் அணுகல் இல்லாத நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடு. வடக்கில் ருவாண்டா நாட்டையும் கிழக்கு மற்றும் தெற்கில் டான்சானியாவையும் மேற்கில் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோவையும் எல்லைகளாக கொண்டுள்ளது. மலைப்பாங்கான நிலப்பரப்பை கொண்டுள்ள புருண்டி 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஜெர்மனியால் காலனித்துவப்படுத்தப்பட்டது. முதலாம் உலக போருக்கு பிறகு பெல்ஜியத்தின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. 1962 சுதந்திரம் பெற்ற புருண்டி தொடர் உள்நாட்டு போர்கள் மற்றும் இனப்படுகொலைகளால் பாதிக்கப்பட்டது. அவற்றிலிருந்து மீண்டு வர பல வருடங்களையும் பல போராட்டங்களையும் எதிர்கொண்டு இன்று ஓரளவு சகஜ நிலைக்கு வந்திருக்கும் புருண்டியின் புவியியல், பொருளாதாரம், மக்கள், கலாச்சாரம் உள்ளிட்ட பலவற்றை பற்றிய 23 உண்மைகளை இப்போது பார்ப்போம். உபும்வி இபிகோர்வா இட்டராம்பர் என்பது புருண்டி நாட்டின் மோட்டோ. உள்ளூர் கிருண்டி மொழி வார்த்தையான இதன் அர்த்தம் யூனிட்டி, ஒர்க், ப்ராக்ரஸ் என்பதாகும். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒற்றுமை, உழைப்பு, முன்னேற்றம் ஆகிய இம்மூன்றுமே புருண்டிக்கு எட்டாக்கனியாகவே உள்ளது. 27,834 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள புருண்டியின் மக்கள் தொகை சுமார் 1,31,63,000 ஆகும். ருவாண்டா மற்றும் மொரிஷியஸுக்கு அடுத்து ஆப்பிரிக்காவின் மூன்றாவது மக்கள் அடர்த்தி மிக்க நாடாக புருண்டி உள்ளது. நாட்டின் அதிகாரபூர்வ மொழியாக பிரெஞ்சு மற்றும் கிருண்டி உள்ளது. நாட்டின் மூன்று முக்கிய இனக்குழுக்களாக ஹூட்டு, டுட்சி, துவா ஆகியவை இருக்கின்றன. இதில் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 85% ஹூட்டு இனத்தவர்களாகவும், 14% பேர் துட்சி இனத்தவர்களாகவும், 1% பேர் துவா இனத்தவர்களாகவும் உள்ளனர். இவர்கள் தவிர 3,000 ஐரோப்பியர்களும் சுமார் 2,000 தெற்காசியர்களும் வசிக்கின்றனர். மொத்த மக்கள் தொகையில் 14% மட்டுமே இருந்தாலும் துட்சி இனத்தவர்களின் கையில்தான் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் அரசியல் கட்டுப்பாடு உள்ளது. பெரும்பான்மையாக இருந்தாலும் ஹூட்டு மக்கள் ஒடுக்கப்பட்டவர்களாகவே உள்ளனர். இரட்டை தலைநகரங்களை கொண்டுள்ள ஒரு சில நாடுகளுள் புருண்டியும் ஒன்று. இந்நாட்டின் அரசியல் தலைநகரமாக கிட்டேகா நகரமும் பொருளாதார தலைநகரமாகவும் நாட்டின் மிகப்பெரிய நகரமாகவும் புஜும்பாரா நகரமும் உள்ளது. புருண்டி போதுமான வளர்ச்சியடையாத ஒரு ஏழை நாடு. மக்கள் தொகையில் பெரும்பான்மையானவர்கள் கிராமப்புறங்களில் வசிக்கின்றனர் மற்றும் வாழ்வாதாரத்திற்கு விவசாயத்தை பெரிதும் சார்ந்திருக்கின்றனர். அதே சமயம் விவசாயம் மற்றும் அதிகப்படியான கால்நடை மேய்ச்சல், காடுகள் அழிப்பு மற்றும் மண்ணரிப்பு ஆகியவை மக்களின் வாழ்வாதாரத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகின்றன. புருண்டியில் நிலவும் வறுமையால் மக்கள், குறிப்பாக குழந்தைகள், ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படுகின்றனர். புரதம் மற்றும் கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகள் மக்களுக்கு போதுமான அளவு கிடைக்காததன் விளைவாக குவாஷியோர்கார் என்ற நோய் அங்கு பொதுவான ஒன்றாக உள்ளது. மேலும் HIV எய்ட்ஸ் நோயும் நாட்டு மக்களை பெரிதும் அச்சுறுத்தி வரும் மற்றொரு கொடிய நோயாகும். புருண்டி மக்கள் கால்நடைகளை ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் செழிப்பின் அடையாளமாக பார்க்கிறார்கள். உள்ளூர் கிருண்டி மொழியில் மக்கள் ஒருவரை வாழ்த்தும் போது அமாஷியோ என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றனர். இதற்கு மே யூ ஹவ் ஹெட்ஸ் ஆஃப் கேட்டல் என்பது அர்த்தமாகும். பாரம்பரியமாக ஒருவர் அதிக பசுக்களை வைத்துள்ளவராக இருந்தால் அவர் ஒரு பெரிய பணக்காரராக கருதப்படுகிறார். பசுவின் கொம்புகள் புனிதமாக கருதப்படுகின்றன. ஒரு பசு இறந்து போனால் அதன் இறைச்சியை சாப்பிடும் மக்கள் கொம்புகளை வீட்டுக்கு அருகாமையில் மண்ணில் புதைத்து விடுகின்றனர். இவ்வாறு செய்வதால் அதிர்ஷ்டம் தேடி வரும் என்பது புருண்டி மக்களின் நம்பிக்கை. மக்கள் தொகை பெருக்கம், வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் கடுமையான வறுமை காரணமாக பாலியல் தொழிலுக்காக ஆட்கடத்தல் மற்றும் கட்டாயப்படுத்தி குழந்தைகளை தொழிலாளர்களாக்குவது உள்ளிட்ட பிரச்சனைகளால் புருண்டி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பிற கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஆயிரக்கணக்கான புருண்டி பெண்கள் விபச்சாரத்திற்காக கடத்தப்படுகின்றனர். குழந்தைகளும் அடிமை தொழிலுக்குள் தள்ளப்படுகின்றனர். புருண்டி ஆப்பிரிக்காவின் மையத்தில் ரோலிங் பிளேட்டோ எனப்படும் புவியியல் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த ரோலிங் பிளேட்டோ வெவ்வேறு உயரங்களில் உள்ளன.
அதாவது 1500 மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு தட்டையான பகுதி 2000 மீட்டராக உயர்கிறது. பின்னர் இது 1500 மற்றொரு பீடபூமிக்கு கீழே இறங்கி அலையலையான நிலப்பரப்பை உருவாக்குகிறது. ஆப்பிரிக்காவில் இந்த அம்சங்கள் உள்ள நிலப்பரப்பு ரோலிங் பிளேட்டோ அல்லது உருளும் பீடபூமிகள் என்று அழைக்கப்படுகின்றன. புருண்டி மக்கள் பெரும்பாலும் பசி, ஊழல், பலவீனமான உள்கட்டமைப்பு மற்றும் சுகாதார மற்றும் கல்வி சேவைகளுக்கான மோசமான அணுகல் ஆகியவற்றை சமாளித்து வாழ வேண்டியுள்ளது. பாரம்பரியமாக மக்கள் மண் மற்றும் புற்களை கொண்டு வீடுகள் கட்டி வாழ்ந்தார்கள். ஆனால் தற்போது புல் மற்றும் இலைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் வீடுகளுக்கான கூரை அமைக்க தகரம் பயன்படுத்தப்படுகிறது. தகரம் சூரிய வெப்பத்தை தீவிரமாக கிரகிக்கக்கூடியது என்பதால் வீட்டுக்குள் இருந்தாலும் மக்கள் அதிக அனலில் வாழக்கூடிய நிலைமையில் உள்ளனர். புருண்டியில் கடற்கரை எதுவும் இல்லை. ஆனால் கடற்கரைக்கு நிகராக ஏரிக்கரை ஒன்று உள்ளது. இதனை மக்கள் சாகா பீச் என்று அழைக்கின்றனர். இந்த சாகா பீச் புருண்டியில் காணப்படும் லேக் டாங்கனிகா என்னும் ஏரியின் ஒரு பகுதியாகும். தலைநகரிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த ஏரிக்கரைக்கு ஏரி நீரில் குளிக்கவும் குதூகலிக்கவும் மக்கள் வந்து குவிகின்றனர். டாங்கனிகா ஏரி உலகின் நீளமான நன்னீர் ஏரியாகும் மற்றும் இது ரஷ்யாவின் பைக்கால் ஏரிக்கு அடுத்து உலகின் 2வது பழமையான நன்னீர் ஏரி மற்றும் 2வது ஆழமானது. நீர்க்கொள்ளளவு அடிப்படையில் 2வது பெரியது. டாங்கனிகா ஏரியை புருண்டி, அதன் அண்டை நாடான டான்சானியா மற்றும் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ மற்றும் ஜாம்பியா ஆகிய நாடுகளுடன் பகிர்ந்து கொள்கிறது. மவுண்ட் ஹெகா என்பது புருண்டியில் உள்ள உயரமான மலையாகும். கடல் மட்டத்திலிருந்து 8,866 அடி உயரம் கொண்ட இந்த மலையானது மலையேற்றம் செய்வதற்கு ஏற்ற இடமாக இருப்பதால் சாகச ஆர்வம் உள்ளவர்கள் ஹெகா மலைக்கு வருகை தருகின்றனர். இந்த மலை மீதிருந்து சுற்றியுள்ள காட்சிகளை பார்வையிடுவதற்கு ரம்மியமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். கிறிஸ்தவம் புருண்டியின் முக்கிய மதமாக உள்ளது. நாட்டு மக்கள் தொகையில் 93.4% பேர் கிறிஸ்தவத்தை பின்தொடர்கின்றனர். அதில் 63.7% ரோமன் கத்தோலிக்க பிரிவையும் 25.2% பேர் புராட்டஸ்டன்ட் பிரிவையும் பின்பற்றுகின்றனர். எஞ்சி இருப்பவர்கள் பாரம்பரிய நம்பிக்கைகள் மற்றும் இஸ்லாம் உள்ளிட்ட பிற மதங்களை பின்தொடர்கின்றனர். புருண்டியன் பிராங்க் என்பது புருண்டி நாட்டின் அதிகாரபூர்வ பணம். ஒரு இந்திய ரூபாய்க்கு நிகராக 34.16 புருண்டியன் பிராங்க் உள்ளது. புருண்டியின் கலாச்சாரத்தில் பீர் ஒரு முக்கிய அம்சமாக உள்ளது. சமூகமாக உட்கார்ந்து சுமூகமாக பேசிக்கொண்டே பீர் அருந்துவது புருண்டி மக்களின் வழக்கங்களில் ஒன்று. புருண்டியின் பீர் பாரம்பரியமாக சோளம், வாழைப்பழங்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. மக்கள் வட்டமாக அமர்ந்து நடுவில் ஒரு பெரிய குவளையை வைத்து அதிலிருக்கும் பீரை ஸ்ட்ரா மூலம் குடிக்கின்றனர். பீரை ஸ்ட்ரா மூலம் குடிக்கும் தனித்துவமான பழக்கம் புருண்டியர்களிடம் மட்டுமே காணப்படுகிறது. ட்ரம்மிங் அண்ட் டான்சிங் புருண்டியின் கலாச்சார பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். ட்ரம் இசை நிகழ்ச்சிகள் பாரம்பரியமாக பிறப்பு, இறுதி சடங்குகள் மற்றும் பதவியேற்பு நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட குறிப்பிட்ட நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக உள்ளது. ட்ரம் இசையுடன் நடனம், வீரத்தை போற்றும் பாடல்கள் மற்றும் பாரம்பரிய பாடல்களுடன் நிகழ்ச்சியை இனிமையாக்குகின்றனர். ட்ரம்மிங் மற்றும் டான்சிங் பெரும்பாலும் கலாச்சாரம், அரசியல் மற்றும் சமூக செய்திகளை தெரிவிக்க பயன்படுத்தப்படுகிறது. புருண்டியில் கடந்த 2009 மரண தண்டனை ஒழிக்கப்பட்டுவிட்டது. காஃபி உற்பத்தி புருண்டியின் முக்கிய விவசாய உற்பத்திகளில் ஒன்று மற்றும் இது நாட்டின் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது. புருண்டியின் காஃபி உயர்தரமானது மற்றும் உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. புருண்டி ஒரு சிறு நாடாக இருப்பினும் பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் தாயகமாக உள்ளது. தேசிய பூங்காக்கள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட இயற்கை இடங்கள், யானைகள், சிம்பன்சிகள் மற்றும் ஏராளமான பறவை இனங்கள் உட்பட பல்வேறு வனவிலங்குகளுக்கு சரணாலயமாக செயல்படுகின்றன. புருண்டியில் ஆங்கில மருத்துவத்தை காட்டிலும் பாரம்பரிய மருத்துவம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. பலர் இயற்கை வைத்தியம் மற்றும் பாரம்பரிய குணப்படுத்தும் நடைமுறைகளை பெரிதும் நம்பியிருக்கின்றனர். தாவர அடிப்படையிலான சிகிச்சைகள் பெரும்பாலும் பல்வேறு நோய்கள் மற்றும் ஆரோக்கிய நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. புருண்டி பல அழகான இயற்கை நீர்வீழ்ச்சிகளால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் குறிப்பிடத்தக்கது சூட்ஸ் டீலா காகரா மற்றும் காரேரா நீர்வீழ்ச்சிகள் ஆகியவை. இவை பல சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்கின்றன.
புருண்டியன் கைவினைஞர்கள் மட்பாண்டங்கள், கூடைகள், மர வேலைப்பாடுகள் மற்றும் ஜவுளிகள் உட்பட அழகான கைவினைப் பொருட்களை உருவாக்குகிறார்கள். இந்த கைவினைப் பொருட்கள் நாட்டின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பிரதிபலிக்கின்றன மற்றும் தனித்துவமான நினைவு சின்னங்களை உருவாக்குகின்றன. புருண்டி பல்வேறு வரலாற்று தலங்களின் தாயகமாக உள்ளது. குறிப்பாக ராயல் ட்ரம் சாங்சுவரி மற்றும் கிஷோரா ட்ரம் சாங்சுவரி ஆகியவை நாட்டின் செழிப்பான வரலாறு மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. புருண்டியில் புனைக்கதைகள் மற்றும் புராண கதைகளின் வளமான வாய்வழி கதைச்சொல்லல் பாரம்பரியம் உள்ளது. தலைமுறையாக சொல்லப்படும் இந்த கதைகள் பெரும்பாலும் தார்மீக பாடங்களை கற்பிக்கின்றன மற்றும் புருண்டி மக்களின் நம்பிக்கைகள் மற்றும் மதிப்புகளை பிரதிபலிக்கின்றன. கால்பந்து புருண்டியில் மிகவும் பிரபலமான விளையாட்டாக உள்ளது. புருண்டியின் தேசிய கால்பந்து அணி பல பிராந்திய மற்றும் சர்வதேச போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது.